Study MBBS in Philippines for just rupees 23.5 lakhs. No donation, no capitation fee. All you need is minimum NEET qualification. Call St. John's Educare for further details. Fantastic, Jay Chandran. Unexpected prices for all selected items. Grab it soon. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கானா பாட்டு அப்படின்னாலே ரொம்பவே இழிவாக தான் பார்க்கப்பட்டுட்டு இருந்தது. அதுவும் வடசென்னை மக்களால் பாடப்படுற கானா பாட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தை ஒன்றியே இருந்தது. கானா அப்படின்னாலே சாவுக்கு பாடுறது, ஒரு வரைமுறை இல்லாமல் பாடுறது இப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை வச்சுட்டு அவங்கள இழிவாகவே பார்க்கப்பட்டுட்டு பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய சினிமா வருகைக்கு பின்னாடி கானா பாடல்களுடைய குரல்களும் சினிமாக்கள்ல பட்டி தொட்டி எங்கும் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. இருந்தும் அவங்களுக்குன்ற ஒரு தனியான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்க பெறாமலே இருந்துட்டு இருந்தது. கலைகளை அரசியல் படுத்தும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை முன் வச்சு இயக்குனர் பா.ரஞ்சித் அவர்கள் தி கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற ஒரு இசைக்குழுவை ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த இசைக்குழுல எங்கும் ஒழிக்கப்படாத கேட்கப்படாத பல குரல்கள் அந்த மேடையில கேட்கப்பட்டது. பா.ரஞ்சித் படத்துல வர டைலாக் மாதிரி நாங்க கோட்டு போடுவோம் ஸ்டைலா கெத்தா அப்படின்னு சொல்லி அந்த மேடையில இருக்க அனைத்து கானா கலைஞர்களும் கோட் ஷூட் போட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. லுங்கி கட்டிக்கிட்டு மரணங்களிலும் எங்கோ ஒரு இடங்கள்ல பாடிக்கிட்டு இருந்த கானா கலைஞர்கள் கோட்டு போட்டு மேடை ஏறி அங்க இருக்க அரங்கையே அலங்கரிச்சிருந்தாங்க. அன்னையோட ஹாட் டாபிக் இதுவா தான் இருந்துட்டு இருந்தது, தி கேஷ்லெஸ் கலெக்டிவ். அந்த இசைக்குழுல ஈக்குவாலிட்டியை முன்வைத்து பல பாடல் வரிகள் வந்திருந்தது. அவங்க பேசின ஈக்குவாலிட்டி போலவே அந்த இசைக்குழுல ஒரு பெண் கானா இசை கலைஞரும் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த பெண் கானா இசை பாடகி இசைவாணி சமீபத்தில் பிபிசி நடத்தின ஒரு தேர்வில் உலகின் தலை சிறந்த 100 பெண்களில் ஒருவராக இசைவாணியை தேர்ந்தெடுத்தாங்க. பெண்கள் கால்பதிக்க தயங்குற கானா இசைத்துறையில சிறந்து விளங்கி வருவதற்காக இவருக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சது. குறிப்பா இந்தியாவில இருந்து இப்பட்டியலில் இடம் பிடித்த ஒரே பெண் இசைவாணி தான். இந்த தகவல் அறிஞ்ச இசைஞானி இளையராஜா இசைவாணியை நேரில் அழைச்சி அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இசைவாணிய பாட சொல்லி பொறுமையா ரசிச்சு கேட்டிருக்காரு. இசைஞானி இளையராஜா மெட்டமச்சு வெளிவந்த பாட்டான ஆறாரோ பாட வந்தேனே, ஆவாரம் பூவின் செந்தேனே மற்றும் காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, இந்த இரண்டு பாட்டையும் இசைஞானி இளையராஜா முன்னாடி இசைவாணி பாடி காட்டியிருக்காங்க. மேலும் ஒரு தமிழ் பெண்ணுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இசைஞானி இளையராஜா ரொம்பவே மகிழ்ந்திருக்காரு. இன்னும் இது போல பல சாதனைகள் படைக்க இசைவாணிக்கும் தி கேஷ்லெஸ் கலெக்டிவ் இசைக்குழுவினருக்கும் இசைஞானி இளையராஜா வாழ்த்துக்களை தெரிவிச்சதா உற்சாகத்தோட இசைவாணி பகிர்ந்திருக்காங்க. நக்கீரன் இதழில் டெல்லி ஸ்கெச், ரெய்டில் சிக்கும் தமிழக அமைச்சர்கள், அதிமுகவுடன் ரகசிய டீல், ஸ்டாலினை ஏமாற்றும் திமுக நிர்வாகிகள், உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்கிறது, கனிமொழியின் கொங்கு விசிட், அரசியல் களத்தை அதிர வைத்த 20% இடஒதுக்கீடு, பாஜகவில் கிளம்பிய பாலியல் பூதம், சேர்ந்தா தனித்தா தடுமாற்றத்தில் அமமுக, வெள்ளாபாயத்திலும் கல்லா கட்டும் கான்ட்ராக்ட், சங்கரமடத்தில் சர்ச்சை கிளப்பும் பெண்மணி, வலிமை காட்டிய விவசாயிகள், குலுங்கிய டெல்லி, அவலத்தை அம்பலப்படுத்திய நக்கீரன், காக்கும் கரங்களான அமைச்சர் கலெக்டர், நர்சிங் போஸ்டிங் மோசடி, சிஎம் செக்யூரிட்டி மனைவி ஆடியோ மிரட்டல், கஷ்டத்தால் கவர்ச்சி நடிப்பு, சீரியல் நடிகைகளின் மறுபக்கம், துறைமுகத்தில் மீண்டும் இரத்த அபாயம், தலைநகர திக் திக். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.